என் வீட்டுல எல்லாருமே மிரண்டுட்டாங்க சார். ஆக்சுவலி அவங்க நம்பவே இல்லை. யூஸ்வலாக சொல்லுவேன் 4 o'clock ஆச்சு, 4:30 ஆயிடுச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ்லாம் ரொம்ப மைல்டாக முடிச்சுட்டு 6 நீ போய் படுத்துரு அப்படின்ட்டுருவாங்க. என் பசங்களாம் ரொம்ப சின்ன பசங்க தான், ஆனால் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுவாங்க. சார் அம்மா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு நேற்று அவங்க கிளம்பி ஒரு வரைக்குமே இருந்தது. வந்தோடனே கேட்குறாங்க, எப்போ தான் முடிச்சிங்க, முடிச்சிட்டிங்களா, படுத்து தூங்குனீங்களா இல்லையா, ரெஸ்ட் எடுத்தீங்களா இல்லையா அப்படின்னாங்க. இல்லை இல்லை எல்லாம் முடிஞ்சிச்சு, நான் கட் பண்ணிட்டு படுத்துட்டேன் அப்படின்னு. அப்படியா, எப்படிமா இப்படிலாம் உட்காந்துருக்கீங்க, 7 hours எப்படிமா இருந்தீங்க, எல்லாரும் எப்படிமா இருக்காங்க, இப்படிதான்லா டெய்லி இப்படிதானா அப்படின்னு அவ்வளோ அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட். அந்த வயசுக்கு அது வந்து அவங்களோட தாட்ஸ் ஜென்ரல் தானே, ஒரு நைட் ஒரு 2 hours 3 hours இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. பட் நேற்று வந்து என்டையர் ஃபேமிலி, ஹஸ்பண்ட்லேருந்து என் பசங்கள்லேருந்து எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி, இன்னும்மா கிளாஸ் போயிட்டுருக்கு, இன்னும்மா கிளாஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு. இது மாதிரி இட்ஸ் அமேசிங் சார், அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகளெல்லாம் இல்லை. அது அதை விட வந்து நான் எதிர்பார்க்காத ஒன்றுனா, இன்றைக்கும் அதே ஃபுல் எனர்ஜெட்டிக்கோடு அதே என்தூசியாஸ்டியோடு வந்து உட்கார்றது வந்து அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே பெரிய விஷயம் சார். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும்போது எல்லாருக்குமே அந்த டயர்ட்னஸ், இன்க்ளூடிங் மீ, எனக்கு இப்போலாம் விட்டால் எனி டைம் போய் படுக்கணும் போல் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஒரு ஹியூமனான நேச்சர், அதுதான். பட் அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வர்றதுன்றது வந்து ஒரு தனி கட்சி, தனி டேலண்ட் வேணும் சார். நீ சொன்ன மாதிரியே மேம், என் பொண்ணு சொன்ன எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னா, 5 மணிக்கு தான்மா படுத்தோம். அம்மா நீங்களா வேற லெவல்மா, இவ்வளவு நேரம் இருந்திருக்கீங்க, நாங்க கூட அப்படி படிக்கலையே அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா சார் சொன்ன மாதிரி சார் ரொம்ப எனர்ஜியா இருக்காங்க. நேத்து ஒரு நாள் எனக்கு தூங்கல, காலை 5 மணி படுத்து திருப்பி காலனி ஃபுல்லா தூங்கவே இல்லை, கிளாஸ்ல உட்காரவே முடியல, அப்படியே ஒரே ஒரு மாதிரியாவே இருக்கு. ஆனா நீங்க நல்லா எனர்ஜியா தான் சார் இருக்கீங்க சார். சீக்ரெட்லேயே உங்கள் மிஸ்ஸஸோட நம்பர் கொடுங்க சார், என்ன சீக்ரெட் பிகைண்ட் தட் அப்படின்னு கேட்கணும் சார். அது வந்து உங்களை இது பண்ணல, அட்லீஸ்ட் வி நீட் டு இம்ப்ரூவ் அவர் லைஃப் ஸ்டைல் ஆல்சோ. ஏன்னா நாங்கள் அதையும் வந்து மாடிஃபை பண்ணணும்ல. ஆக்சுவலி நிஜமே என் நானே இப்போ என்னோடய ஜேர்னியை திரும்பி பார்த்தா எனக்கு ஷாக் அண்ட் சர்ப்ரைசிங்காக தான் சார் இருக்குது. நான் நினைக்கல என்னால் இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல. நான் ரொம்ப தயக்கத்தில் வந்தேன், ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரானரி. எனக்கு ஃபீஸு, இந்த டியூரேஷனு, இதெல்லாம் வந்து செகண்டரி, எல்லாமே எனக்கு செகண்டரி தான். எனக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன, என்னால் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டினியூ பண்ண முடியுமா, என்கிட்ட இருக்கிற ஒரு அது குட்டா பேடான்னு எனக்கு தெரியாது. எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக டக்குன்னு இனிஷியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பேன், ரொம்ப ரொம்ப யோசிப்பேன். ஆனால் யோசித்தேன்னா அந்த இதில் கண்டிப்பாக நான் நல்ல லெவலில் சக்ஸஸ் பண்ணணும், அந்த கோலில் அந்த பீக்கை போய் டச் பண்ணணும் அப்படின்ற ஆட்டிடியூடு உண்டு எனக்கு. அது அதனால் ரொம்ப பயம், இதை எடுத்தால் நம்ம பண்ணிவிடுவோமா. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை, இது ரொம்ப ரொம்ப ஆசையான ஒரு ப்ரொஃபஷன் இது. ஆனால் ரொம்ப எனக்கு அது ஸ்டெப் இன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பயந்துறானு. ஆனால் எனக்கே தெரியல, இப்போ திரும்பி பார்த்தேன்னா ஆல்மோஸ்ட் 3 months எப்படி கிராஸ் பண்ணுன்றது எனக்கு தெரியல. பட் இப்போல்லாம் வந்து சொன்னால் ஓகே, ஐ கேன் ஹேண்டில் இட், என்னால் முடியும், மேனேஜ் பண்ணிடலாம், இன் பிட்வீனில் எந்திரிச்சு பண்ணணும் அப்படின்னா கூட ஐ கேன் ட்ரை அப்படின்ற வாயில் சொல்கிற அளவுக்காவது நான் ரொம்ப நல்லா வந்திருக்கேன். அதை நான் செய்கிறேன், கண்டினியூ பண்ணுறேங்கிறத தாண்டி அந்த கான்ஃபிடென்ட் ஆஃப் ஸ்பீச்சே எனக்கு இப்போ தான் வந்திருக்கு, என்னால் முடியும் அப்படின்ற அந்த பிரேக் த்ரூவே எனக்கு இப்போ தான் இருக்குன்னே நான் சொல்லுவேன். என்னால் இம்பாசிபிள், என் ஹஸ்பண்ட்லாம் சொல்லுவார், உனக்கு மணி அடித்த மாதிரி உனக்கு தூக்கம் வருது. ஆனால் அதே மாதிரி நான் வந்து ஒரு 10 o'clock படுத்துருவேன், காலையில் 4 o'clock எந்திரிக்கணும்னா டானு அதே ஃப்ரெஷ்னஸில் எந்திரிச்சிருவேன். ஆனால் எனக்கு இன்பிட்வீன் அந்த மிட் நைட் ஸ்லீப்பெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நான் இம்பாசிபிளான ஒரு விஷயம் சார். சீரியஸ்லி தெரியல, இதுதான் வந்து நான் அந்த ப்ரொஃபஷனை ரொம்ப லவ் பண்ணி நான் வந்தேனா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல சார். என்னால் அது நான் இன்னும் அந்த அளவுக்கு இதை வந்து ஃபீல் பண்ணலை. பட்டு என்னோட ஜேர்னியே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுதான் இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணார். ஏன்னா ஃபஸ்ட்டில் அவருக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஏன்னா இது இவ்வளோ டைமு, இவ்வளோ அந்த டைம் ஷிஃப்டிங் இதெல்லாம் பார்த்துட்டு வேண்டாம், ரொம்ப யோசி வேண்டாம், உனக்கு செட் ஆகலாம் கஷ்டம்,
அப்படின்னு ரொம்ப இது பண்ணார். ஆல்மோஸ்ட் இந்த டிசம்பர் மிட்டுக்கு அப்புறம் வந்து ஹி ஆல்சோ காட் கான்ஃபிடென்ட், இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணுற, நீ சான்ஸை மிஸ் பண்ணிடாத, ஏதாவது ஒன்று ஆப்ஷனை யோசிச்சுட்டு அப்புறம் பண்ணலான்னு கூட புஷ் பண்ணாத, அந்த டிரைவ்லேயே நீ ரன் த்ரூ பண்ணு, என்னென்ன பண்ணணுமோ பண்ணிடலாம் அப்படின்னு. இப்போ அவங்க எல்லாருமே பேசுகிறாங்க, இல்லை என் குட்டீஸ் எல்லாம் பேசுது, அம்மா இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க, ஏதாவது செஞ்சிட்டிங்களா, இப்படின்னா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, இப்போ உங்கள் குட்டி பையன் வந்து பேசுகிறான் இல்லையா, இவங்கன்னா என்ன, பேமெண்ட் டேர்ம்ஸ்னால் என்ன, இதுனா என்ன, அதுனா என்ன. ஆக்சுவலி இங்கே வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். இன்றைக்கி வந்து என் பையனோட ஒரு டாப்பிக்கில் வந்து சிங்கப்பூரில் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இருந்தது. ஏம்மா சிங்கப்பூரில் டூ மச்சாக இம்போர்ட் பண்ணுறாங்க, என்ன ரீசன், இந்த டேர்ம்ஸை பற்றி நீங்கள்லாம் படிச்சிருக்கீங்களா, என்னது இது, இது எப்படி பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து அவன் வந்து டிஸ்கஸ் பண்ணுறான். நிறைய விஷயங்கள் நான் பேசுறது, சம்டைம்ஸ் அவங்க அந்த ஹோம்ஒர்க் பண்ணும்போது நான் சொல்வேன், ஏ ஐ நீட் டு டூ த ஹோம்ஒர்க்ஸ், நான் நிறைய பண்ணணும்னு. அம்மா என்னவோ சொல்கிறீங்க, ஏய் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் பண்ணுறேன் நீ போய் ஹோம் ஒர்க்கை பண்ணு அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து வந்து அதுங்க பார்த்து டிஸ்கஸ் பண்ணுறது பேசுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட சப்ஜெக்டில் வரும்போதும் அதை ரொம்ப நல்லா அழகாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் எல்லா வகையிலையுமே இது ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. ஆஃபீஸ் ஓபன் பண்ணதாலையும் ஐஇ கூட எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதோட சரி, நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துல தான் நின்னுகிட்டு இருந்தோம். எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெயினர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது, யாருக்கிட்ட கேட்கறது, ஒண்ணுமே புரியல. எக்ஸ்போர்ட்ட கத்துக்கிட்டா போதுமா, அத பத்தின புரிதல் வேண்டாமா, புரிதல் மட்டும்தான் வியாபாரத்துல உங்களை நிலைக்க வைக்கும். கற்றலினும் புரிதல் நன்று.